OPPO Reno7 series Cameraவ industry first ஆனா டிசைன் world's first orbit breathing light OPPO ENCO M32 அப்படிங்கற மாடல் தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹேண்டியா ஒரு போன் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான லொகேஷன்ல இருந்து இன்னைக்கு லான்ச் ஆன ஒரு போனோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம் லொகேஷனை பத்தி நடுவில் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு லான்ச் ஆன போன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓப்போ ரெனோ 7 சீரிஸ் ரெண்டு போன் லான்ச் பண்ணிருக்காங்க ஒரு ஏ ஃபோனு ஒரு வாட்ச் இப்போதைக்கு ஒரு 4 நாள் நான் யூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான் சொல்ல போறேன் ஏன்னா இதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு பிரைஸை வச்சு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ கடைசியில் நீங்களே பாப்பீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பாக்சிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெனோ சீரியஸ்ல எப்படி பாக்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க 7 அப்படின்னு போட்டு ஓப்போ ரெனோ 7 ப்ரோ 5G அப்படின்றத பெருசா போட்டிருக்காங்க எந்த சைடும் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பெருசா காட்டல உள்ள ஒரு கருப்பு கலர் பொட்டி இதுக்குள்ள முதல்ல பெட்டி தான் இருந்துச்சு இந்த பெட்டிக்குள்ள சிம் எஜெக்டர் வாரண்டி கார்டு யூசர் இன்ஃபர்மேஷன் அப்புறம் இந்த போனுக்கான கேஸ் அண்ட் திஸ் இஸ் த ஓப்போ ரெனோ 7 ப்ரோ இதை சார்ஜ் பண்றதுக்கு 65 வாட் அடாப்டர் கொடுத்துருந்தாங்க அப்புறம் டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருந்தாங்க சரி ரெனோ சீரியஸ்ல என்ன ஸ்பெஷல்ன்றது உங்களுக்கே தெரியும் எப்படி விவோல வந்து வி சீரியஸ் வந்து செல்ஃபி கேமராக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வெர்ஷனும் அதே மாதிரி தான் ரெனோ பாத்தீங்கன்னா ஓப்போல ஸ்பெஷல் செல்ஃபி கேமராக்காகவே நிறைய புதுசா கொண்டு வருவாங்க வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சென்சார் கொடுத்துருக்காங்கன்ற சொல்லிடுறேன் ஸோ 50 MP மெயின் கேமரா சோனி IMX766 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்புறம் 8 MP அல்ட்ரா வைடு 2 MP மேக்ரோ கலர் டெம்பரேச்சர் சென்சார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க கேமரா மாடல் பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அண்ட் டிசைன் பத்தி கண்டிப்பா பேசுவோம் நிறைய விஷயங்கள் பின்னாடி முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியூன் பஞ்சோ இல்ல சோனி IMX706 வித் RGBW சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா இதோட சென்சார் தான் இதோட ஈவெண்ட்ல ஓவரா பில்ட் பண்ணி பேசினாங்க இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர் லெவல் டால் ஹஸ்டியார் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இது என்ன அப்படின்னா 60% பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து கிளாரிட்டியுமே நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்து அந்த போட்டோ பாக்குறதுக்கு தரமா இருக்குமா இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல போட்டோ எடுக்கிறப்ப லாங் எக்ஸ்போசர்ல ஒரு போட்டோ ஷார்ட் எக்ஸ்போசர்ல ஒரு போட்டோ ரெண்டையுமே சீம்லெஸ்ஸா கம்பைன் பண்ணி செம்ம கிளாரிட்டியில ஒரு போட்டோ கொடுக்குமா பேக் லைட் எல்லாத்தையுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு நாங்க பார்த்தவரை பாத்தீங்க அப்படின்னா என்னடா எனக்கு மட்டும் இல்லாம போட்டோக்கே பவுடர் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு இருந்துச்சு சில போட்டோஸ் நல்லா இருந்துச்சு சில போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓவரா வந்து கொஞ்சம் வெள்ளையா இருந்த மாதிரி பவுடர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்க இது வந்து ஓப்போட அல்காரதமோட சேர்ந்து நாங்க இதை வந்து சூப்பரா அச்சீவ் பண்ணிருக்கோம் போட்டோ எல்லாம் பார்க்க இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீங்க சொல்லுங்க இதோட போர்ட்ரேட் பிக்சர் போர்ட்ரேட் வீடியோ தான் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா நாங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க முதல்ல இதோட சாம்பிள்ஸ் பாருங்க நாங்க எடுத்த வர நல்லா இருந்துச்சு எட்ஜஸ்ட்மே பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டா பாக்குறதுக்கு அவங்க சொன்ன மாதிரி ஓவரா டிஎஸ்எல்ஆர் அளவுக்கு இல்லைனாலும் கிட்டத்தட்ட பரவாயில்லப்பா இது டிஎஸ்எல்ஆரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்தது வீடியோலையுமே போர்ட்ரேட்ல வீடியோ எடுக்கிறப்ப அந்த எஜஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் கரெக்டாக இருந்துச்சு சில நேரங்களில் பாத்தீங்க அப்படின்னா பிசுறு தட்டுச்சு அவங்க சொன்ன மாதிரி எனக்கு இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டதுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பொக்கே வீடியோ தான் இதில் பொக்கே ஃபிளார் வீடியோ அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த பொக்கையோட சைஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெருசு பெருசாக இந்த மாதிரி அழகாக தெரிஞ்சது இதை எடுத்து யார்ட்டாவது காமிச்சோம் அப்படின்னா இது வந்து ஃபோனில் எடுத்ததா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு நைட் டைம்ல வீடியோ இருக்கிறப்பையும் பாத்தீங்க அப்படின்னா ஏ யூஸ் பண்ணி நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய அல்காரதம் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்களா இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் நாங்க எடுத்த வர வீடியோ பாக்குறது நல்லா இருந்துச்சு ஆனா கிளாரிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா ஏதோ குறையிற மாதிரி இருந்தது மேபி இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறவங்க அந்த டிக்டாக் வீடியோ டிராவல் அப்பப்போ போட்டோ வீடியோ எல்லாம் எடுப்பாங்களா அவங்களுக்கு இது வந்து செம்மையா இருப்பா அப்படின்ற மாதிரி கூட தெரியலாம் இதை தவிர அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோக்கஸ் ட்ராக்கிங் இருக்கு அல்ட்ரா நைட் வீடியோ மோட் இருக்கு ஏஏ கலர் வீடியோ மோட் இருக்கு டூயல் வீடியோ மோட் இருக்கு இந்த மாதிரி நிறைய வகையில பாத்தீங்க அப்படின்னா கேமராக்காக அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இது நாட் ஓன்லி செல்ஃபி கேமரா பேக் கேமராலையும் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளவு கொடுத்து போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாமா இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ எங்களுக்கு இந்த கேமராவை யூஸ் பண்ண இந்த ஒரு சில நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா போட்டோ கொஞ்சம் நேச்சுரலா இல்லாத மாதிரி இருந்துச்சு பவுர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு கிளாரிட்டி சில இடங்கள்ல அண்ட் சில இடங்கள்ல அந்த அக்யூரசி பாத்தீங்க அப்படின்னா மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு கேமராவாது இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆனா டிசைன் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் கிரேட் எல்டிஐ டெக்னாலஜி வந்து எக்ஸ்டீரியர்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா இந்த எல்டிஐ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லேசர் டிரெக்ட் இமேஜிங் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை இன்னும் உங்களை குழப்பற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அதாவது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அதுல பிசிபிக்கு யூஸ் பண்ற டெக்னாலஜியை ரீபர்பஸ் பண்ணி ஃபைன் டெக்ஸ்சரா பாத்தீங்க அப்படின்னா அது மேல எச்சிங் பண்ணிருப்பாங்க ஒவ்வொன்றுமே பாத்தீங்க அப்படின்னா 20 மைக்ரான் சைஸ்ல போட்டோ ரெசிஸ்ட் கோட்டோட அந்த ஏஜி கிளாஸ் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்களா மொத்தமா 1.2 மில்லியன் மைக்ரான்ஸ் வந்து இதுல இருக்கும் அதை பாக்குறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திரமா இருக்கும் நைட்ல பாத்தீங்கன்னா வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா ஜொலிக்கும் அப்படின்னாங்க ஸோ பாக்குறப்ப வந்து ஜொலிக்குதான் சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு ஒரு கிரேடியன் டிசைன் மாதிரி தான் இருக்கு லைட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க இதை உத்து பாக்குறதோட மைக்ரோஸ்கோபிக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறாங்க போல ஆனால் டிசைன் வாஸ் குட் பார்க்குறது நல்லா இருக்கு அதை விட கையில் பிடிக்கிற அந்த ஃபார்ம் ஃபேக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அஃப்கோர்ஸ் இது வந்து ஐஃபோனோட டிசைன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃப்ளாட்டான எஜோட ஆனால் ஸ்லிம்மாக இருக்குது 180 கிராம் தான் வெயிட்டு அதனால் கையில் பிடிக்கிறப்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்றப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்குது ரொம்ப நாள் கழிச்சு
ஒரு கம்ஃபர்டபுளான ஃபோன் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இந்த டிசைனுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே ஸ்டார்ஸ் மாதிரி தெரியுமா, இந்த கேமரா வந்து ரெண்டு நிலா மாதிரி தெரியுமா, அதைத்தான் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிலா மாதிரி தெரியுதா? ஆனால் அவங்க என்னதான் நிலா, நட்சத்திரம், வேர்ல்டு ஃபஸ்ட்டு, இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாலும் டிசைன் நல்லா இருந்தாலும் மேலே கேஸ் போட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ எனக்கு டிசைன் நல்லா தான் இருக்குது, ஆனால் கேஸ் போட்டா ஒன்றும் தெரியாது. குவாலிட்டி ஓப்போவை எப்பயுமே குறை சொல்ல முடியாது, குட். அண்ட் அதே மாதிரி இன்னொரு இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது, என்னென்னா ஆர்பிட் ப்ரீத்திங் லைட்டாம். அதாவது இந்த கேமரா சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் வந்தாலோ மெசேஜ் வந்தாலோ இல்லை சார்ஜ் போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக லைட் எரியுது. பார்க்க அழகாக இருக்குல்ல, சில நேரங்களில் அழகாக இருந்தாலும் சில நேரங்களில் கடுப்பாக்குற மாதிரி இருக்குது. இது வேணாம் அப்படின்னா ஆஃப் உங்களால் பண்ணிக்கிற முடியும். அண்ட் மீடியா டெக் 1200 மேக்ஸ் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்களாம். அது என்னப்பா மேக்ஸு அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுங்க, இது வந்து கஸ்டமைஸ்டு ப்ராசஸர், நாங்கள் வந்து கேமிங்க்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. நாங்களும் கேம்லாம் விளாண்டு பார்த்தோம், பெருசாக வித்தியாசமாலாம் எதுவும் தெரில, பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ஆகுது, மேக்ஸு கஸ்டமைஸ்டு அப்படிலாம் தெரில, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த மேக்ஸுன்ற வார்த்தை எதுக்கு சேர்த்தாங்கன்றது மட்டும் தான் தெரில. ஏதாவது டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ரேஞ்சில் ஆமலட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டு. எனக்கு டிஸ்பிளே பார்த்தோன்னா செம்ம இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபுல் வியூ ஸ்க்ரீன், ஃபுல் வியூ ஸ்க்ரீன் அப்படின்னு நிறைய ஃபோனில் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். முதல்ல எனக்கு பார்த்தோன்னே இதில் தான் நல்லா ஃபீல் ஆச்சு. இந்த ஃப்ளாட்டான ஃபோனில் ஒரு ஃபுல் வியூ ஸ்க்ரீன், ஒரு குட்டியும் ஒன்று ஆச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் ஐஃபோனில் வந்தால் நல்லா இருக்கும்ல, பார்க்குறதுக்கு ஐஃபோன் மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ டிஸ்பிளே எனக்கு அந்த ஃபுல்லாக கொடுத்துருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது. 90Hz தான் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க, ஹஸ்டியா 10+ சப்போர்ட் இருக்கு. அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா ஹச்டி ஹஸ்டியார் ரெண்டுத்துலையுமே வீடியோஸ் பார்க்க முடியும். டிஸ்பிளே நல்லா இருக்கு, என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், எதுன்றதை சொல்லலை. அண்ட் 4500mAh பேட்டரி, 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 12GB வரையும் நம்மளுக்கு மேக்ஸிமம் ரேம் இருக்குது, 256GB வரையும் ஸ்டோரேஜும் நம்மளுக்கு மேக்ஸிமம் கிடைக்குது. மெமரி கார்டு போட முடியாது, ஏன்னா இது ஓப்போவோட கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளாக்ஷிப்னா மெமரி கார்டு நோ. அதே மாதிரி எல்லா பிராண்டும் கொடுக்குற மாதிரி இவங்களும் அந்த விஷயத்த கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து 12GB பத்தாதுப்பா, எனக்கு ரேம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இங்கேயும் எக்ஸ்டெண்டட் ரேம் டெக்னாலஜி இருக்குது, அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். 3GB, 5GB, 7GB அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ 19GB வரையும் இந்த ஃபோனில் உங்களால் ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். 19GB ரேம் ஒரு ஃபோனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுமான்னு தெரில, ஆனால் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன்லையும் அதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அண்ட் கலர் ஓஎஸ் 12 மேலே ஆண்ட்ராய்ட் 11 இருக்குது, ஆண்ட்ராய்ட் 12 சீக்கிரமே வரும் அப்படின்னு இருக்காங்க. இதில் ஓப்போட ஓமோஜி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்களா, இது ஆப்பிளில் நம்ம பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி ஒரு விஷயம் தான். அண்ட் பிசி கனெக்ட் ஆப்ஷன் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தவிர ஓப்போட அந்த கலர் ஓஎஸில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல வெளியும் கொடுத்துருக்காங்க, ஸ்மூத்தாக இருந்துச்சு, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 35,000 அந்த ரேஞ்சு கிட்டே கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதாவது டாப் பெண்ட்டு சொல்கிறேன், டாப் பெண்ட் கொண்டு வருவாங்களான்னு தெரில, அந்த ரேஞ்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல காம்படிட்டிவாக சூப்பராக இருக்கும். 35,000 வருதா, 40,000 வருதா, இல்லை 45,000 வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாகவே அவங்க லான்ச் பண்ண விலைக்கு ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னா ரிவ்யூ வரும், இல்லாட்டி இந்த அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனோட. நேற்று நைட் லொக்கேஷன் பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, நாங்கள் கொடைக்கானலில் ஜேசி ரெசிடென்சியில் தான் இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா லொக்கேஷனுமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே எடுத்தது தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜேசி ரெசிடென்சிக்கு மிகப்பெரிய நன்றிகள், நாங்கள் ஷூட்டிங் எடுக்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கு. ஸோ இங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்திங்க அப்படின்னா ரூம் சூப்பராக இருந்துச்சு, செம வாமான ஒரு லக்ஸுரியஸ் ஃபீல் கொடுக்குற, அதுவும் ரீசனபிள் காஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபுட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாக ஹைஜீனிக்காக வந்து பண்ணித்தராங்க ஒரு ஹோம் ஸ்டேயில். அண்ட் நீங்கள் தங்குறவங்களுக்கு ஃபயர் கேம்ப் அரேஞ்ச் பண்ணி தராங்க, ட்ரக்கிங் கூட்டு போகிறாங்க, கிஃப்ட் ஷாப் இருக்குது, ஆம்பி தேட்டர் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வச்சிருக்காங்க, கெட் டுகெதர் பண்ணுறதுக்குலாம் ஜாலியாக இருக்கும். சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, இது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா காசிபோ அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. இந்த கேண்டில் லைட் டின்னர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. அண்ட் முக்கியமானது கொடைக்கானலில் எங்கிட்டோ ஒரு மூலையில் போய் ரூம் போடணும், எங்கிட்டு போகிறோம் அப்படின்ற தெரியாமல் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு செம்ம வியூ பாயிண்ட்டில் லேக்லேருந்து பக்கத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல் இருக்குது. நீங்களும் கொடைக்கானல் வரப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். புக்கிங் டீட்டெயில், லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஓப்போ ரெனோ 7 சீரீஸோடைய இந்த இயர்ஃபோனையும் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் இதோட லைவ் அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். கொடைக்கானல்லேருந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான பேக்ரவுண்டில் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். கவர் எடுத்து ரொம்ப சேஃபாக போய் தண்ணிக்கு வெளியில் போய் நம்ம குப்பையில் போட்டுக்கலாம். ஓப்போ என்கோ M32 அப்படின்ற மாடல் தான். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள என்னென்ன இருக்குன்றதை காட்டிடுறேன். ஸோ திஸ் இஸ் த இயர்ஃபோன், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. யூஸ்வலாக எல்லா நெக் பேண்ட் மாதிரி இதுலேயும் வந்து அந்த மேக்னெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் பார்த்திங்க அப்படின்னா அந்த மிலிட்ரியில் க்ரீன் யூஸ் பண்ணுவாங்கள அந்த மாதிரி ஒரு கலரு. இங்கே வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வால்யூம் அப் டவுன் பண்ணுறதுக்கு, சாங்கை ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்க்கு வந்து டைப் சி போர்ட். வேறு என்ன பாக்ஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஓப்போ அப்படின்னு போட்டு ஒரு குட்டி பெட்டி, இதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் இருக்குது,
சார்ஜ் போடுறதுக்கு ஒரு பெரிய டைப் சி கேபிள். யூஸ்வலாக ஏஃபோனுக்கு வந்து குட்டியூனாக கொடுப்பாங்க. கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுதான் கேட்லாக் அப்படின்னு இவ்வளோ பெரிய பேப்பரும் கொடுத்துருக்காங்க. வேற என்ன இந்த ஏஃபோனில் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு போல. 10 minutes சார்ஜ் பண்ணால் போதும், 20 மணி நேரம் வந்து பிளே பேக் இருக்குமா, அண்ட் 28 hours வரையும் பேட்டரி லைஃப் இருக்குமா, IP55 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு, பேஸ் வந்து பயங்கரமாக இருக்குமா, அண்ட் டூயல் டிரைவர் ஃபாஸ்ட் ஸ்விட்சிங்கும் இருக்கும். இப்போ இந்த ஏஃபோனை வந்து நானும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டக்கு டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ளூடூத் 5.0 லோ லேட்டன்சி டிரான்ஸ்மிஷனும் இருக்கும், ஃபிட்டிங் ஓகேவா இருக்கு. இதில் இந்த கூகுள் ஃபாஸ்ட் பேரிங் சப்போர்ட் இருக்கா, இல்லை டேரெக்டாக ஒன் பிளஸும் ஓப்போ ஒன் ஆகிட்டாங்கன்றதுனால அந்த அனிமேஷன் வந்து டேரெக்டாகவே வருதா அப்படின்றது தெரியல. சவுண்ட் குவாலிட்டி இப்போ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நான் கேட்டு பார்த்தேன் ஒரே ஒரு பாட்டு, ஸோ சவுண்ட் குவாலிட்டி வாஸ் குட். ஏதாவது குறைகள் இருக்கான்றத நல்லா யூஸ் பண்ண தான் தெரியும். ப்ரைசிங் வரட்டும், அந்தளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னா நான் ரிவ்யூ போடுவேன், ஒர்த்தா இல்லாட்டி வராது. இந்த Reno7 Pro பற்றி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோமா, இந்த வீடியோ முடிச்சுட்டு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் Reno7 எங்கள் கையில் கிடச்சிது. ஸோ இந்த Reno7 அன்பாக்சிங்க தனியாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, Dimensity 900 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர், 5G சொல்லாட்டி தெய்வக்குத்தாயிரும். 4500 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணால் 65 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ரெண்டுலையும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் 6.4 inch சூப்பர் ஆமலட், 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்க டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து Reno7 Pro வந்து லைட்டாக டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, அதே மாதிரி தான் பாக்குறது. ஆனா அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா, இதுல ஃபுல் வியூவா இருக்க மாதிரி இருக்கா, இங்க இந்த சின்ன பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு, அதனாலே கொஞ்சம் லைட்டா ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. அண்ட் ஆல்சோ இது வந்து இந்த பாக்ஸ் மாடல் ஐபோன் மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்களா, இது நார்மலா இப்ப எல்லா போன்லயும் இருக்கும்ல அதே மாதிரி இருக்கு. மிச்சபடி குவாலிட்டி வைஸ் ரெண்டு டிஸ்பிளேயும் பாக்குறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் அதே மாதிரி ரெண்டுத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா கேமராவும் டிஃபரன்ஷியேட் ஆகும். இங்க பாத்தீங்க அப்படின்னா 50 MP மெயின் கேமரா கொடுத்துருப்பாங்க, Reno7 பாத்தீங்க அப்படின்னா 64 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ராவைடு, அண்ட் 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி பஞ்ச் ஹோல்ல 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது 7 Pro இருக்க அதே சென்சாரான்றது எக்ஸாக்டா தெரியல, அப்படி இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன் அதே சென்சாரா இல்லையா அப்படின்றத. கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்ப Reno7 Pro மோஸ்ட்லி என்ன இருக்கோ அதே தான் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் இருக்கு. ஆனா அந்த மூவி மோட் அப்படின்றத மேனுவல் மோட் இருக்கும்ல வீடியோலாம் எடுக்கிறதுக்கு, அந்த மோடு வந்து Reno7 வந்து கிடையாது. ஏதாவது டிஃபரன்ஷியேட் காட்டணும்ல அவங்களும், இதுல ஒரு சில சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் பாருங்க எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. நாங்க பார்த்த வர இந்த Reno7 Pro எப்படி இருந்துச்சு லைட்டா அந்த பவுடர் அதே மேட்டர் தான் இங்க இருக்க மாதிரி தெரியுது. மிச்சபடி Reno7 Pro பாத்தீங்க அப்படின்னா அந்த டிசைன்ல டிஃபரன்ஷியேட் இருக்கு. இந்த Reno7 Pro இருக்க இதே டிசைன் வந்து Reno7 அவைலபிள் இருக்கு, இருந்தாலும் நம்ம கையில இருக்க வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரேடியன் டிசைன்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா ரெண்டு போனுமே எனக்கு கையில பிடிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட் கம்மியா, ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹேண்டியாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய ஃபோன் தான், வெயிட்டும் அவங்க பண்ணியிருக்க அந்த டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. ஸோ ஃபைனலி கமிங் டு த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Reno7 Pro ப்ரைஸ் வந்து 39,999 ரூபாய், 40,000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. 12 GB 256 GB இன்டர்னல், ஸோ ஹையர் எண்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓப்போட ஃபேன்ஸுக்கு மேபி டீசெண்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கப்பா அப்படின்னு தோணினாலும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் Reno7 ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 29,000 ரூபாய், 28,999 ரூபாய். ஸோ இதுவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தோணுது. இதை தவிர நம்ம யூஸ் பண்ணுற இந்த இயர்ஃபோன் நெக் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,799 ரூபாய், இது ஓரளவு ரீசனபிளாக இருக்கிற மாதிரி தோணுது. அந்த ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி எனக்கு தெரிஞ்சு இதை வந்து கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணிடலான்னு நினைக்கிறேன், எந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஓப்போவோட ஒரு வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அது 6,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மேபி கிடச்சது அப்படின்னா வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வேணுமானு சொல்லுங்க. ஸோ ஓப்போ இன்றைக்கி லான்ச் பண்ண இந்த 4 ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, இந்த விலைக்கு ஒர்த்தா, எது தோணாலும் சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கானதா ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அடுத்து பார்க்கலாம். டாடா, பை பை, நன்றிங்க.